ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சர்க்குலர் பலாசோ தான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும், நிறைய ஃபியூஷன் ட்ரெஸ்ஸோட போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் 58 இன்ச் வித் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், 2.5 மீட்டர் 2 மீட்டர் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ வாங்க பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னோட பொட்டிக்கிலேருந்து எடுத்த ஃபேப்ரிக்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வகையான காட்டன், ரேயான், அந்த மாதிரி என்ன மெட்டீரியல் இருந்தாலும் ஜார்ஜெட் ஷிஃபான் நம்மளோட பொட்டிக்கில் கிடைக்கும். நான் பொட்டிக்கோட வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம வேஸ்ட் வந்து எலாஸ்டிக் வேஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபேப்ரிக் அப்புறம் வந்து எலாஸ்டிக், இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஃபேப்ரிக் அப்புறம் வந்து நம்மளோட எலாஸ்டிக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் தேவைன்னு பார்க்கலாம். டோட்டல் லென்த் எடுத்துக்கோங்க, உங்களோட பேண்ட் லென்த் என்னென்னு. அதில் நீங்கள் எத்தனை இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறீங்களோ அத்தனை இன்ச் எலாஸ்டிக்கை வந்து மைனஸ் பண்ணிடணும். இப்போ என்னோட லென்த் 38, அதில் 1.5 இன்ச் எலாஸ்டிக்கை மைனஸ் பண்ணிடுறேன். 36.5 இன்ச் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வைக்கணும் டோட்டல் லென்த்துக்கு. அடுத்து அகலத்துக்கு ஹிப் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதோட ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதை 4 டிவைட் பண்ணும். இப்போ என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச் இருக்குன்னா அதோட ப்ளஸ் 4, அந்த ப்ளஸ் 4 என்ன வருதோ அதை 4 டிவைட் பண்ணி அதுதான் நம்மளோட மெயின் மெஷர்மெண்ட். ஸோ அது வந்து 10.5 வருது. ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கிராச் லென்த் மெஷர்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் ஹிப் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதை டிவைடாக 4 டிவைட் பண்ணி அதோட ப்ளஸ் 2. இப்போ ஹிப் ரவுண்ட் 38 அப்படின்னா அதை டிவைட் பண்ணி 4 டிவைட் பண்ணி 9.5 வருது, ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 11.5 வருது. அதுலேருந்தும் நம்ம வந்து நம்மளோட எலாஸ்டிக்கை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 11.5 வருது, அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து நமக்கு எலாஸ்டிக் மைனஸ் பண்ணி 10 இன்ச் வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஹிப் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 0.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 11.5 வந்து நமக்கு கிராச் லென்த் வந்திருக்கு, அதுலேருந்து நம்மளோட எலாஸ்டிக்கை மைனஸ் பண்ணி 10 வச்சிருக்கோம். சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் 0.5 வந்து ஆட் பண்ணி 10.5 வச்சுக்கலாம். இந்த நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை உங்களோட மெஷர்மெண்ட்டோட நீங்கள் வந்து இந்த ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறதுலாம் உங்களோட மெஷர்மெண்ட்டோட வச்சுக்கோங்க. கிராச் வித் வந்து நமக்கு 3.5 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இந்த லென்த் இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சுனாலே இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதை உங்களோட மெஷர்மெண்ட் படி கணக்கு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கை ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க, ஜஸ்ட் புடவை மடிப்போம் அந்த மாதிரி லென்த் வைஸாக ஒரே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டட் சைடை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இருக்கிற ஓப்பன் சைடு இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே முக்கோணமாக மேலே போட்டு விடுங்க. ஸோ இது வந்து வித் நிறையா இருக்கிற ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டு போடுற வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காது. இதே நீங்கள் வித் கம்மியாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் வாங்கினீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒட்டு போடுற வேலையெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் டிவைட் பண்ணி 10.5 அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, ஃபஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, அதை வந்து இங்கே வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக இதை சுற்றி அப்படியே வந்து மார்க் பண்ணி விடுங்க. உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டோட 4 இன்ச் ஆட் பண்ணணும், அப்புறம் அதை வந்து 4 டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல அந்த மெஷர்மெண்ட்டை இங்கே அப்படியே வச்சு விடுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு கார்னர் டு இன்னொரு கார்னர் அதே இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கீழே தான் நம்மளோட கிராச் லென்த்தை வந்து நம்ம வைக்கணும். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டில் கிராச் லென்த் என்ன வந்துச்சோ அதை அந்த இடத்துக்கு கீழே வைங்க. ஸோ அங்கேருந்து அங்கே கீழே வைக்கணும். ஸோ எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து அதுக்கு கீழே உங்களோட கிராச் லென்த் எவ்வளவோ அந்த கிராச் லென்த்தை வைங்க. ஸோ எனக்கு என்ன கிராச் லென்த் வந்துச்சோ அதை நான் வைக்கிறேன். இங்கேருந்து 3.5 இன்ச் நம்ம வந்து வித்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துலேருந்து இப்படி இந்த உங்களுக்கு லென்த் வைஸ் வந்து 3.5 இன்ச் வந்து வித் வைங்க. ஸோ இந்த மாதிரி அதை ஸ்லைட் கர்வாக நீங்கள் டாப்போ இருக்கு, டாப்பில் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு முக்கோண ஷேப் மாதிரி போட்டுவிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெயிஸ்ட் வச்சதுலேருந்து கீழே கிராச் லென்த் எடுத்திருக்கோம், 3.5 இன்ச் கிராச்சுக்கு வந்து அகலம் வச்சுருக்கோம். இப்போ அதை அப்படியே வளைவாக ஜாயின் பண்ணி விடுறோம். ஸோ இப்போ இந்த கிராச் லென்த்துக்கு நீங்கள் அளவு எடுக்க ஆரம்பிச்சிங்களா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஹிப் மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல அங்கேருந்து உங்கள் உயரத்தை கீழே மார்க் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து உயரத்தை நான் அங்கேருந்து மார்க் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த முக்கோணத்துலேருந்து எடுத்த இடத்துலேருந்து மார்க் பண்ணுறேன். திருப்பி அதை டாப் கார்னர் கொண்டு போயிட்டு அதே இன்ச்சில் வந்து அது எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்க்குறேன். ஸோ அந்த கார்னர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல இருக்குங்கிறது தான். இதை நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம், சேம் தான் இது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வச்சோம்ல ஹிப் மெஷர்மெண்ட்டு, அந்த மெஷர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு உங்களோட உயரத்தை வைக்கணும். திருப்பி இன்ச் டேப் அந்த டாப்புக்கு கொண்டு போயிட்டு அந்த உயரத்தில் வச்ச உயரம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அங்கேருந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து இது பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ அந்த ஹிப் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து கிராச் ஏரியா எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி விடுறேன். ஸோ வேறு எங்கேயுமே கட் பண்ண தேவை கிடையாது, அவ்வளவு தான். ஸோ நம்மளோட கட்டிங் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்மளோட எலாஸ்டிக்கு எலாஸ்டிக் வேஸ்ட் பேண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சைடு ஃபோல்டட் இதாகவும் ஒரு சைடு ஓப்பன் இதாகவும் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டு இருக்கிறத நான் வந்து நறுக்கி விட்டுக்கிறேன்.
ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளோட எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் இருக்குது. ஸோ 1.5 இன்ச் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 3 இன்ச் வரும். ரெண்டு சைடும் தைக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் தேவைப்படும். ஸோ 4 இன்ச் கிட்ட வந்து உங்களுக்கு அந்த பேண்ட் வந்து தேவைப்படும். ஸோ கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ரெண்டு சைடும் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கும் இடம் இருக்கணும். இது வந்து ரொம்ப லூஸாக இல்லாமலும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து இந்த எலாஸ்டிக்கோட உயரத்தை வச்சு கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக எனக்கு அந்த நம்மளோட வெயிஸ்ட்டை சுற்றி இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பேண்ட் தேவையோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே 4 ஃபோல்ட் பண்ணி ஒரே ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம எலாஸ்டிக் பேண்டும் ரெடி, கீழே பாட்டமும் 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவு தான் கட்டிங். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதில் ரைட் சைட் ஃபேஸிங் ஈச் அதர் வச்சுட்டு ஒரு சைட் கிராச்சை மட்டும் ஸ்டிச் பண்ணி விடுங்க. ஸோ ரைட் சைடு வைக்கிறோம். ரைட் சைடு வச்சு ஒரு சைடு கிராச் மட்டும் ஜாயின் பண்ணி விடுறோம். ஸோ ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரைட் சைடு வச்சு ஒரு சைடு கிராச்சை மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடுறோம். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அகெயின் ரைட் சைடு வச்சு அந்த பேண்டு நம்ம எலாஸ்டிக் பேண்டுக்கு ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சோம்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். இன்னும் என்னென்ன மாதிரியான டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கும் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு ஸ்ட்ரிப்பையுமே வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இதை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணி இப்போ ஒரு சைட் கிராச் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி அடுத்த சைட் கிராச்சும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் மேலே இருக்கிற அந்த பேண்டோட சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மேலே பேண்டோட சேர்த்து இந்த கிராச்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸோ இங்கேயும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே ஒரு குட்டி ஃபோல்ட், அடுத்த ஃபோல்டு கீழே நீங்கள் ஃபோல்ட் பண்ணல, கீழே இந்த தையல் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு குட்டி ஃபோல்டு, அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற தையல் இந்த பிட்டெல்லாம் தெரியாத மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச், அதை வச்சு மூடி தான் ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே சுற்றி ஸ்டார்ட் பண்ணி இடையில கேப் இருக்கிற மாதிரி விட்டு அந்த இடத்துல முடிச்சிடணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடணும். ஸோ நம்ம உள்ளே வந்து எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மெதுவாக இழுத்து விட்டு தைங்க. ஸோ எந்த இடத்துலையுமே சுருண்டுக்கெலாம் இல்லாத மாதிரி மெதுவாக இழுத்து விட்டு தைங்க. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிற இடம் வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டோட, உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டோட, சாரி, நீங்கள் எந்த இடத்துல பேண்ட் போடுவீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை விட ஒரு 3-4 இன்ச் வரைக்கும் எலாஸ்டிக் சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30 இருக்குன்னா 26 இன்ச், 27 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. 3-4 இன்ச் கம்மி பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த எலாஸ்டிக்கை அப்படியே சும்மா ஊக்கு வச்சு நீங்கள் ஃபுல்லாக அதை உள்ளே சுற்றி விட்டுருங்க. உள்ளே கோத்துட்டு நெக்ஸ்ட் அந்த எலாஸ்டிக் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. நல்லா ஒரு 4-5 தையல் வந்து ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக்கை வச்சு தையல் போட்டு விட்டுருங்க. ஒன்ஸ் இப்படி தையல் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா விரிச்சு விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி, அந்த ஸ்ப்ளீட்டிங் சுருக்கம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி விரிச்சு விடுங்க. ஒன்ஸ் விரிச்சு விட்டுட்டு இந்த கேப் நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த கேப்பை அடுத்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. எலாஸ்டிக் மேலே படாமல் அந்த கேப்பை கரெக்டாக மூடி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எலாஸ்டிக்கு நடுவில் வந்து நல்லா இழுத்து வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ ப்ளீட்டிங் ஒரே இடத்துல மாதிரி இருக்கும், எலாஸ்டிக் சுருள்றது இருக்காது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் பேண்ட்டை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு கீழே ரெண்டு காலையும் க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். மொத்தமாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கே ஒரு கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது இந்த பேண்ட்டுக்கு. அவ்வளோ ஸ்டைலிஷாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே அடுத்த கார்னர் வரைக்கும் வந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அடுத்த சைடு வர்ற வரைக்கும் வந்துடுங்க. இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையுமே அந்த தையலும் சேரணும். இப்போ இந்த க்ராச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கரெக்டாக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் கீழே மடக்கி அடிச்சிடுங்க, அவ்வளோதான். கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதோட நம்மளோட சர்க்குலர் பலாசோ பேண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு.
ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப ஸ்டைலிஷாக நீங்கள் எவ்ரிடே வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிம்பிள் டாப்போட, ஷார்ட் டாப்போட, பிளைன் டாப்போடன்னு எதில் போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எண்டிங் முடிக்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஒரே இடத்துல ஃபோல்ட் ஆகிற மாதிரி வருதான்னு பாருங்கள், எங்கேயுமே சுருண்டுக்காமல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபேப்ரிக், இன்னும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.